ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலர்ஸை வச்சு ஒர்க் பண்ண கஷ்டப்பட்டுருக்கிற எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த டியூட்டோரியல் இஸ் கோயிங் டு பி எ கிஃப்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பாட்லைட் ஹெலோய்ஸ்ன்ற ஒரு ஐ மேக்கப் தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இவங்க போட்டிருக்கிற சாரி வந்து பர்பிள். ஸோ பர்பிளுக்கு எல்லோ செம எடுப்பாக இருக்கும்னு க்ரீஸ் ஃபுல்லாகவே வந்து நான் எல்லோ கலரை நல்லா பில் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு அடுத்து பர்பிள் ஃபேமிலி கலர்லேருந்து ஒரு லைட்டஸ்ட் ஷேடு அப்புறம் டார்க்கஸ்ட்னு இன்டென்சிட்டி ஸ்லோவாக பில் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுவும் எப்படி இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னர் மட்டும்தான் சென்டரில் எந்த கலரும் கொண்டு வராதிங்க, ஏன்னா சென்டரில் ஷிம்மர் நம்ம வைக்க போகிறோம். ஹேலோயிஸோட மேஜர் டெக்னிக்கே இது தான். அதுவும் நம்ம பண்ண போகிறது ஸ்பாட்லைட் ஹேலோயிஸ் வேறு. கன்சீலர் எடுத்து ஐபாலோட சென்டரில் வச்சு மாடலில் வந்து மேலே பார்த்து கீழே பார்க்க சொன்னால் உங்களுக்கு லைன் கிடச்சிரும். ஸோ இந்த லைனை நம்ம அழகாக ஒரு ஹாஃப் செமி சர்க்கிள் மாதிரி சென்டரில் மட்டும் வந்துட்டு ஒரு கர்வ் கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கர்வை ஃபுல்லாக கன்சீலரை வச்சு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிடணும். வெறும் சென்டரில் மட்டும்தான் கன்சீலர் இருக்க போது அப்புறம் அதுக்கு மேலே நம்ம ஷிம்மர் வச்சுட்டா லுக் அட் த ஐஸ் எவ்வளோ பிளைண்டிங்காக சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் வைக்க போகிற ஷிம்மர் வந்துட்டு ஒரு லைட்டான கலராக இருந்தால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், தட்ஸ் த ஃபினிஷ்டு லுக், ஒரு அழகான முகூர்த்தம் லுக் வித் ஸ்பாட்லைட் ஹலோ ஐஸ். இந்த ஐ மேக்கப் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டூ follow me for more videos. Bye. மடிச்சிட்டீங்க அப்படின்னா இதோட சென்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கணக்கு உங்களுக்கு. இதோட சென்டர் தான் கரெக்டா எங்க வரப்போகுது, இந்த மாதிரி உங்க பிரைடோட ஸ்கேல்ப் மேல வரப்போகுது. அண்ட் இந்த துப்பட்டாவை நீங்க எங்க பின் பண்ணணும் அப்படின்னா, இங்க பூஃப் வச்சிருப்பீங்க தெரியுமா, இந்த பூஃப்ல தான் பின் பண்ணணும். இந்த மாதிரி நெட்டர் துப்பட்டானா லைட்டா வந்துட்டு இன்விசிபிள் யூபின் இருக்கும், அதை போட்டிங்கனாலே உள்ள செக்யூர் பண்ணிடலாம். யூபின் எப்படி நீங்க செக்யூர் பண்றீங்கன்னா ஆப்போசிட் டிரெக்ஷன்ல செக்யூர் பண்ணுங்க. இது வந்து ஒரு ஈஸி ஹேக்கு. ஜஸ்ட் உங்களோட யூபின் பாருங்க, யூபின் எடுத்து ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இந்த மாதிரி போட்டு விட்டாலே போதும். பாருங்க எவ்வளவு இழுத்தாலுமே ஒண்ணுமே ஆகாது, தைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, நெட்டர் துப்பட்டாக்கு இந்த பிரைட்ஸுக்கு சிங்கிள் லேயர் நெட்டி சுட்டியை வச்சு எப்படி நெத்தி அழகாக நிறைஞ்ச மாதிரி காட்டணும், பர்ஃபெக்டாக அதை எப்படி பிளேஸ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், என்னோட நெத்தி சுட்டியில் மேலே வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ஃப்ளவர் சிம்பிள் கரெக்டாக எங்கே வரணும்னா ஹேர் லைன் முடிகிற இடத்துல வரணும், அதாவது பிரைடுக்கு குங்குமம் வைப்பாங்க தெரியுங்களா, அங்கே தான் வந்து அது முடியணும். ஸோ அது முடிகிற இடத்துலேருந்து தான் வந்துட்டு பெரிய டாலரே ஸ்டார்ட் ஆகணும், அப்போ தான் வந்து நெத்தி அழகாக நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, பொட்டுக்கும் அந்த டாலருக்கும் கரெக்டாக ஒன் ஃபிங்கர் டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் வந்துட்டு நெத்தி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தூக்கி வச்சாலும் நல்லா இருக்காது, ரொம்ப இறக்கி வச்சிங்கனாலும் பொட்டு மேலேயும் உங்கள் நெத்தி சுட்டி படும், அதுவுமே நல்லா இருக்காது. ஸோ இதுதான் கரெக்டான பிளேஸ்மெண்ட், ஒரு ஒன் ஃபிங்கர் டிஸ்டன்ஸ் இருக்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய் காய்ஸ். இதுக்கு ஃப்ரண்டில் ஹேர் கம்மியாக இருக்குது, ஹேர் ஸ்டைல் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்டில் ஸ்கேல் தெரியுதுன்னா அதை ஹைட் பண்ணுறதுக்கு லாரியல் பாரிஸோட இன்ஸ்டன்ட் ரூட் டச் கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள். அது எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி டிஷ்யூ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணும்போது எங்கே உங்களுக்கு ஸ்கேல்ப் தெரியுதோ அங்கே கவர் ஆகிடும், எக்ஸஸ் டிஷ்யூவில் தான் படும், உங்கள் மேக்கப்புக்கு எதுவுமே ஆகாது. பாய் காய்ஸ், see you in my next video. ஏர்பிரஷ் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், இட் இஸ் அ சிலிகான் பேஸ்ட் மேக்கப்னு சொல்லியிருக்கேன். அண்ட் ஏர்பிரஷோட ஃபவுண்டேஷன்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப ஷியர் கவரேஜாக இருக்கும். இந்த பிராண்டே வந்துட்டு ஏர்பிரஷ்க்கான ஃபவுண்டேஷன் லான்ச் பண்ணியிருப்பாங்க, அதை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணுமே தவிர உங்களோட அந்த ஃபவுண்டேஷன் தீந்துருச்சு அப்படின்ட்டு ஓகே நம்மள்கிட்ட தான் மேக் ஹெச்டி இருக்கே நார்ஸ் இருக்கே அதெல்லாம் ஊற்றி விளையாடக்கூடாது. வேற எந்த ஒரு ஷியர் கவரேஜ் ஃபவுண்டேஷனும் இதில் போடக்கூடாது. என்ன ரீசன்னாலன்னா இதுக்குள்ளே ஒரு நீடில் இருக்கும், அந்த நீடில் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், அந்த வழியில் மட்டும்தான் வந்துட்டு உங்களோட ஃபவுண்டேஷனே வெளியவே வரப்போகுது. ஸோ நீங்கள் வேற ஏதாச்சும் ஃபவுண்டேஷனை ஊற்றி விளையாடிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், மேக்கப் வீணாக போயிடுன்றதை விட உங்கள் மிஷினே வீணாக போயிடும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு உண்டான ஃபவுண்டேஷனை தான் நீங்கள் ஊற்றணும். ஏர்பிரஷோட ஃபவுண்டேஷன் நம்ம எதுக்காச்சும் நம்ம ஃபேஸில் டிரெக்டாக போடுவோமா, போட மாட்டோம். வி யூஸ் தட் இன் த மிஷின் ஓன்லி. ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் இந்த மிஷினில் போனாதான் அதோட ஒர்க் 100% கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி மிஷினுக்கு பர்டிகுலர் ஏர்பிரஷ் ஃபவுண்டேஷன் தான் போடணும். ஓகே, வேற எந்த பிராண்டோட ஃபவுண்டேஷன்ஸும் போடக்கூடாது. 1.5 லட்சம் ரூபாயோ 3 லட்சம் ரூபாய்க்கோ கிட்டு வாங்கிட்டேன், மேக்கப்பை பற்றி தலையும் புரியாது வாழும் புரியாது எதுவுமே எனக்கு தெரியாது, அவ்வளோ வாங்கிட்டு போய் நின்று நான் சரியா. ஸோ அதனால என்ன மாதிரி இருக்காதிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரெண்டாவது வந்துட்டு கோவிட் வேற வந்துச்சு, எங்கே போய் நான் மேக்கப் பண்ணுறது, எவ்வளோ ப்ராடக்ட் என்ன எக்ஸ்பைரி ஆகி நான் தூக்கி போட்டிருக்கேன் தெரியுமா, அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அதனால தான் என்னோட மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க, மினிமலாக வேங்கிக்கிட்டு தப்பே கிடையாது. நானுமே ஒரு தப்பான இம்ப்ரெஷனில் தான் இருந்தேன், என்ன தெரியுங்களா, நல்ல ப்ராடக்ட் இருந்தால் தான் மேக்கப் சூப்பராக வரும்ன்றது என்னோட ரொம்ப பெரிய தப்பான இம்ப்ரெஷன்.
ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தது என்ன, டெக்னிக் தான் இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் வந்துட்டு உங்க எல்லாத்துக்குமே வந்து மறுபடியும் சொல்றது டெக்னிக்ஸ். அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான். ஓகே, உங்க திறமையை வளர்த்துக்கோங்க. எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்ய உங்களுக்கு தெரியும், அதுல ரிசல்ட்டும் உங்களால கொடுக்க முடியும். ஓகே, அதனால டெக்னிக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளியர்? என்னை மாதிரி இருக்காதீங்க.